إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ أَنْبِكُرِيَا நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அர் ரஹீக்குல் மக்தூம் என்ற அந்த நூலிலிருந்து பார்த்து வருகின்றோம். உஹதுடைய போருக்கு பிறகுள்ள நிகழ்வுகளைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம். ஹிஜ்ரி 4 சஃபர் மாதம் அவல் மற்றும் காரா வம்சத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, தங்களில் பலர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தையும் குர்ஆனையும் கற்றுத்தர தங்களோடு சிலரை அனுப்புமாறு கேட்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு தலைவராக மர்சத் இப்னு அபு மர்சத் அல் கனவி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரழியல்லாஹு அவர்களை தலைவராக ஆக்குகிறார்கள். இதை இமாம் இப்னு இஸ்ஹாக்குடைய கூற்று. ஆனால் அனுப்பப்பட்டவர்கள் 10 பேர். அவர்களுக்கு தலைவராக ஆசிம் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்பதுதான் இமாம் புகாரியுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே இதுதான் இதில் பலமான கூற்று. எனவே 10 பேர். அப்போ இவர்களை அழைத்து கொண்டு அந்த ரஜி என்ற இடத்தை அம்மக்கள் அடைகிறார்கள். இந்த இடம் வந்து ராபிய மற்றும் அந்த ஜித்தாவுக்கு மத்தியில் உள்ள அந்த ராபிய மற்றும் அந்த ஜித்தாவுக்கு மத்தியில் ஹிஜாஸ் பகுதிக்கு அருகில் அந்த ஹுதைல் என்று சொல்லக்கூடிய வம்சத்துக்கு சொந்தமான ஒரு நீர்நிலை. அப்போ இங்கு அவங்க வந்தவுடன், அதாவது லஹியான் என்று சொல்லக்கூடிய கிளையினர் அந்த கிளையினரை வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டுகிறார்கள். அப்போ அந்த லஹியான் கிளையைச் சேர்ந்த 100 அம்பெரியும் வீரர்கள் இவர்களுடைய அந்த காலடி அடையாளங்களை வைத்து இவர்கள் இருக்கும் இடத்தை வந்து அடைகிறார்கள், வந்து சேர்கிறார்கள். அப்போது நபித்தோழர்கள் உணர்கிறார்கள் தங்களுக்கு மோசடி நடந்து விட்டது என்று தெரிந்து கொண்ட சஹாபாக்கள் அந்த ஃபத் ஃபத் என்று சொல்லக்கூடிய மலை குன்றின் மீது ஏறிக்கொள்கிறார்கள். அப்போ அங்கு வந்த எதிரிகள், நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி தருகிறோம், இறங்கி வாருங்கள் என கூறினார்கள். ஆனால் ஆசிம் அந்த நபித்தோழர் இறங்கி வர மறுக்கிறார்கள். தங்களது தோழர்களுடன் சேர்ந்து எதிரிகளை எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த எதிரிகள் நபித்தோழர்களில் 7 நபர்களை கொன்று விடுகிறார்கள். அதில் எஞ்சியிருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுபைப் ரழியல்லாஹு அவர்கள், ஜெய்த் இப்னு ஜஸினா, இன்னும் ஒருவர், 3 பேர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அதில் எஞ்சுகிறார்கள். அப்போ நாம் அந்த 3 பேரிடம் இந்த எதிரிகள் சொல்கிறார்கள், உங்களை கொல்ல மாட்டோம் என்று வாக்களிக்கிறார்கள். அந்த 3 என்ன செய்கிறாங்க, இறங்கி வருகிறார்கள். அப்போ எனவே அவர்கள் வாக்குக்கு மாறு செய்து அவர்களை கைது செய்கிறார்கள், அவர்களுடைய கைகளை கட்டுகிறார்கள். அப்போ அந்த 3வது நபித்தோழர் அதில் இது இவர்களுடைய முதல் மோசடி என கூறி அவர்களுடன் செல்வதற்கு மறுக்கிறார். அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்
வர மறுக்கின்ற போது அவரையும் கொன்று விடுகிறார்கள். அப்போ எட்டு நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். இவங்களால் அழைத்து வந்தது இஸ்லாத்தை வந்து கற்றுத்தாரு தருவதற்காகத்தான் அழைத்து வந்தார்கள். அப்போ இதற்கு இதில் இரண்டு பேர் இருக்கிறாங்க உயிரோடு, ஒன்று வந்து ஹுபைட் ரலியல்லான் அவர்கள், அடுத்து ஸைத் இப்னு தஸினா. அப்போ இந்த இருவரையும் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மக்காவுக்கு இவர்கள் அழைத்து வந்து இந்த இரண்டு பேரையும் விற்று விடுகிறார்கள். என்ன செய்யப்படுறாங்க, அவங்க அடிமையாக ஆக்கப்படுகிறார்கள். அப்போ எனவே இதில் பார்த்தீங்கன்னா இவ்விருவரும் அந்த பத்ர் போரில் மக்காவின் தலைவர்கள் சிலரை இவங்க கொண்டிருந்தாங்க இந்த இரண்டு பேரும். அப்போ எனவே அவர்களுடைய சொந்தக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஹுபைப் ரலியல்லாஹுன் அவர்களை வாங்கியவர்கள் சில காலம் வரை அவர்களை என்ன செய்கிறார்கள், சிறையில் வைக்கிறார்கள். பின்பு அவரை கொன்றுவிட முடிவு செய்கிறார்கள். கொன்று விட முடிவு செய்து அவங்க மக்காவுடைய அந்த புனித எல்லை ஹரம் எல்லைக்கு வெளியே அழைத்து சென்று அங்கு வந்து அவர்களை என்ன செய்கிறாங்க, கழுகு மரத்தில் ஏற்றி கொன்றுவிடலாம் என முடிவு செய்கிறார்கள். அப்போது ஹுபைப் ரலியல்லாஹுன் அவங்க இரண்டு ரக்கா தொழுவதற்கு அனுமதி கேட்குறாங்க. கொல்லப்படுவதற்கு முன்னால் இரண்டு ரக்கா தொழுவதற்கு அவகாசம் கேட்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவங்க இரண்டு ரக்கா தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹு மீது ஆணையாக எனக்கு நடுக்கம் பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் கூற மாட்டீர்கள் என்றிருப்பின் நான் மேலும் தொழுதிருப்பேன். அவ்வளோ தொழுகையில் சஹாபாக்கள் இன்பம் அடைந்தார்கள், இன்பம் கண்டார்கள், சுபஹானல்லாஹ் என்று கூறிய பிறகு அவங்க அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்கிறாங்கண்டா, அல்லாஹ் யா அல்லாஹ் இவர்களை எண்ணிக்கொள், இவர்களை தனித்தனியாக பிரித்து கொன்றுவிடு, இவர்களில் எவரையும் நீ விட்டுவிடாதே என்று அவர் துவா செய்து ஒரு கவிதையும் பாடுகிறார்கள். எதிரி இராணுவத்தினர் என்னை சூழ்ந்தனர், தங்கள் இனத்தவரை எனக்கு எதிராக ஒன்றிணைத்தனர், ஒவ்வொரு சாதியையும் வருமாறு அழைத்தனர், தங்களின் பெண்கள் பிள்ளைகள் என அனைவரையும் இணைத்தனர், ஒரு நீண்ட உறுதிமிக்க கழுகு மரத்துக்கு அருகில் நான் நிறுத்தப்பட்டேன், எனது கஷ்டம் தனிமை அந்நியம் மேலும் நான் இறக்கும் இடத்தில் சூழ்ந்துள்ள இராணுவம் இவை அனைத்தையும் நான் அல்லாவிடமே முறையிடுகிறேன். இறைவா, நான் நிராகரிக்க வேண்டுமென பெரிதும் இவர்கள் விரும்பினர், எவ்வாறு நான் அதை செய்வேன், மரணம் எனக்கு அதைவிட மிக எளிதானது, என் கண்கள் அழுகின்றன, நீர் ஓட இடமில்லை, எனக்கு இழைத்த துன்பத்தை தாங்க அரசின் அதிபதி எனக்கு பொறுமை அளித்தான், அணு அணுவாக அவர்கள் என்னை கொள்கின்றனர், எனக்கு மோசமான உணவு வழங்கப்பட்டது, நான் முஸ்லீமாக கொல்லப்படுவதால் மரணம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல, எந்த பகுதியில் கொலை உண்டாலும் அல்லாஹுவின் பாதையில் என் மரணம் துயில் கொள்ளுமே, அது அல்லாஹ் நாடினால் துண்டு துண்டான சதைகளினால் நரம்புகளினால் இவைகள் எல்லாம் எனக்கு அருள் வளம் அல்லாஹ் தருவான் இந்த ஷஹாதத்தின் மூலம் என்று அவர் கவிதைகளை பாடுகிறார். அப்போ இதை செவியேற்றுக் கொண்டிருந்த அபூ சுஃபியான் ஹுபைப் ரலியல்லாஹுன் அவர்களிடம், உன்னை உனது குடும்பத்தாரிடம் நாம் விட்டுவிடுகிறோம், ஆனால் முஹம்மதை நாங்கள் கொன்று விடுகிறோம், இது உனக்கு விருப்பமா என்று கேட்டார். அதற்கு நான் எனது குடும்பத்தில் இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிக்கும் விதமாக அவருக்கு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் அவரை கழுகு மரத்தில் ஏற்றி கொன்று விடுகிறார்கள். அவர்களின் உடலை காவல் காக்க அங்கு சிலரை நியமிக்கிறார்கள். ஒரு நாள் இரவில் அம்ரு இப்னு உமையா வம்ரி என்பவர் வந்து அவரை கழுகு மரத்திலிருந்து இறக்கி நல்லடக்கம் செய்தார்கள். பத்ரு போரில் ஹுபைப் ஹாரிஸை கொன்றதால் அதற்கு பதிலாக அவனின் மகன் உக்பா என்பவன் ஹுபைப் அவர்களை கொன்றான். அப்போ கொல்லப்படும் நேரத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழும் அந்த வழிமுறையை முதலில் ஏற்படுத்தியது இந்த நபித்தோழர் தான். அதாவது கொல்லப்படுவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகளை தொழக்கூடிய அந்த வழிமுறையை ஏற்படுத்திய நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹுன் அவர்கள் தான். மக்காவில் பார்த்தீங்கன்னா பழங்களே இல்லாமல் இருந்த அந்த காலத்தில் கைதியாக இருந்த ஹுபைப் ரலியல்லாஹுன் அவர்கள் திராட்சை குலைகளை சாப்பிடுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவு அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. அதே போன்றுதான் ஸைத் இப்னு தஸினாவும் கைது செய்யப்படுகிறார். இதிலாக அவரை கொல்லப்படுறா மொத்தம் 10 பேர். முன்னால் கொல்லப்பட்ட அந்த ஆசிமுடைய உடலின் ஒரு சில பகுதியாவது எடுத்து வர குறைசிகள் சிலரை அனுப்பினர். அங்கு அந்த இடத்துல கொல்லப்பட்டவங்கள அப்போ ஆசிம் வந்து குறைசிகளின் மிக மதிக்கத்தக்க ஒருவரை பதிலில் கொண்டிருந்தார்.
அப்ப ஆசிமையை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேனியை போன்ற சில வண்டுக்களை அனுப்பி வந்தவர்களை விரண்டோட செய்தான். சுபஹானல்லாஹ். தான் எந்த இணை வைப்பவனையும் தொடமாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தார். எந்த இணை வைப்பவனும் என்னை தொட்டுவிடக் கூடாது என்று அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருந்தார். அப்ப அவருடைய இந்த துவாவை அல்லாஹ் ஏற்று என்ன செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவரது இந்த பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், அவருடைய உடலை வந்து முஷ்ரிக்குகளுக்கு தொட விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மூமினான அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அடியானை உயிருடன் இருக்கும் போதும் பாதுகாத்தது போன்று அவரின் மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, பிஅர் மவுனா இந்த ரஜி என்ற இடத்தில் நடைபெற்ற இந்த துக்கமான நிகழ்ச்சி, 10 சஹாபாக்கள் அதில் 8 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள், 2 பேர் கைதிகளாக அடிமைகளாக விற்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹிக்கு ஒரு மிகப்பெரும் கவலை ஏற்படுத்திய நிகழ்வு. 10 நபித்தோழர்கள் இப்படி அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கின்றது, அதுதான் பிஅர் மவுனா. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஈட்டிகளோடு விளையாடுவன் என்று அழைக்கப்படக்கூடிய அபு பரா என்று சொல்லக்கூடியவன், இவன் ஆமிர் இப்னு மாலிக் இவனது பேர். அப்போ இவன் வந்து மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறான். நபி அவர்கள் அவனுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறாங்க, இஸ்லாத்தின் பால் அவனுக்கு அழைப்பு கொடுக்குறான். அவன் அதை ஏற்கவும் இல்லை, அதை அவன் மறுக்கவும் இல்லை. அவன் நபிட்ட என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ்வின் தூதரே, நஜிது மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க என்னுடன் உங்களது தோழர்களை அனுப்புங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். அதற்கு நபி அவர்கள், நஜிது வாசிகள் எனது தோழர்களுக்கு ஆபத்து ஏதும் விளைவிக்கலாம் என்று சொல்லி ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துவாங்க, நாம் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறான். அதற்கு அபூபரா சொல்கிறான், நான் அவர்களை பாதுகாப்பேன் என்றான். அப்போ அவங்க அவர் அவனோடு 40 தோழர்களை அனுப்பினார்கள். இது வந்து இப்னு இஸ்ஹாக்குடைய கூற்று. ஆனால் 70 நபர்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் வந்துள்ள எண்ணிக்கை என்பது அதுதான் சரியானது. அப்போ 70 பேர். அப்போ இவர்களுக்கு சாய்தான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த முந்திர் இப்னு அம்ர் என்பவர் ரசூலுல்லாஹி செய்கிறாங்க தலைவராக ஆக்குகிறான். பிற்காலத்தில் இவர் எப்படி அழைக்கப்பட்டார் என்றால், அதாவது மரணத்தின் பால் விரைந்தவர் என்று இவர் அழைக்கப்பட்டார். மரணமாக விரைந்தவர் என்று இவர் அழைக்கப்பட்டார். ஏன்னா அது காரணம், அவர் அந்த நிகழ்ச்சியில் வீர மரணம் அடைய முதலாவதாக விரைந்தார். அனுப்பப்பட்ட தோழர்கள் அனைவர்களும் முஸ்லீம்களில் மிகச்சிறந்தவர்களாகவும் குர்ஆனை நன்றாக கற்று தேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ இவங்க யாருன்னு பார்த்து, இந்த 70 வந்து இவங்க என்ன செய்வாங்க, விறகை பொறுக்கி அதை விற்று திண்ணை தோழர்களுக்கு என்ன செய்வாங்க, உணவுகளையும் வாங்கி கொடுப்பார்கள், உணவுகளையும் வாங்கி வருவார்கள். இவங்க வந்து இரவுல குர்ஆன் ஓதுவதும் தொழுவதுமாக தங்களது வாழ்வை கழித்து வந்தவர்கள் தான் இந்த 70 நபித்தோழர்களும். அப்போ எனவே இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. அதனால தான் 70 பேர் அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன் பரவ வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான். அவ்வளோ ஆபத்துகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறாங்க. அப்போ எனவே இவர்கள் இவ்வாறு புறப்பட்டு அந்த பிஅர் மவுனா என்ற இடத்தை அடைகிறார்கள். இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஆமிர் கிளைஞருக்கு சொந்தமான அந்த நிலத்துக்கும், அதே போன்று சுலைம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துக்கு சொந்தமான அந்த விவசாய களத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு நீர்நிலை. அங்கு அனைவரும் வந்து தங்கிக் கொண்டு, அதாவது ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபித்தோழர், அப்போ அந்த தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை கொடுத்து ஆமிர் இப்னு துஃபைல் என்பவனிடம் என்ன செய்கிறாங்க, அனுப்பினார்கள். அதாவது இந்த அல்லாஹ்வின் எதிரி அக்கடிதத்தை படிக்கவில்லை, அவன் சாடை காட்ட என்ன செய்கிறான், ஒருவன் வந்து சிறிய ஈட்டியால் ஹராமை பின்புறத்திலிருந்து குத்தினான் அந்த நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவர்கள் குத்தப்பட்டதும் தனது உடம்பில் என்ன செய்கிறாங்க, இரத்தம் வருவதை பார்த்த அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்கிறான். அப்போ கொல்லப்படுகின்ற போது, உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற போது அவங்க இப்படி சொல்லி மரணிக்கிறான், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்போ
இவர்கள் என்ன செய்கிறாங்க, எப்படி ஒரு ஒரு துரோகத்தை இழைக்கிறார்கள் பாருங்கள். அப்போ அல்லாஹ்வின் எதிரியான அவன் எஞ்சிய மற்ற நபித்தோழர்களை கொள்வதற்கு என்ன செய்கிறான் என்றால் ஆமீர் கிளையினரை அழைக்கிறான். ஆனால் அபூபரா இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருப்பதால் அந்த ஆமீர் கிளையினர் என்ன செய்கிறார்கள், அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். பின்பு அவன் சுலைம் கிளையினரை அழைக்கிறான். அதே போன்று உசையா, ரியல், தக்வான் என்ற அந்த மூன்று கிளையினரும் அவனது அழைப்பை ஏற்று அவனோடு கிளம்புகிறார்கள். அப்போ இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த நபித்தோழர்களை சுற்றி வளைத்து அந்த 70 நபித்தோழர்களோடு சண்டையிடுகிறார்கள். இதில் நபித்தோழர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காபிபுனு ஜெயித் இப்னு நஜ்ஜார் என்ற அந்த தோழர், நபித்தோழர் மட்டும் அந்த படுகாயங்களோடு பூமியிலே சாய்ந்து விடுகிறார். அப்போ இவர் வந்து இறந்து விட்டதாக எதிரிகள் எண்ணி எதிரிகள் சென்ற பிறகு அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்திலிருந்து எழுந்து தப்பித்து மதீனா வந்து சேர்கிறார்கள். அப்போ இவர் பின்னால் நடந்த அஹ்சாப் போரிலும் கலந்து கொள்கிறார். அதில் தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ எனவே இந்த அம்ரு இப்னு உமையா லம்ரி, அதே போன்று முந்திர் இப்னு உக்பா இப்னு ஆமீர் ஆகிய இருவரும் முஸ்லீம்களின் வாகனங்களை மேய்த்து வருவதற்காக சென்றிருந்தனர். அங்கிருந்து முஸ்லீம்கள் தங்கியிருந்த இடத்துக்கு மேல் அந்த பிணந்தின்னி பறவைகள் வட்டமிடுவதை பார்த்து முஸ்லீம்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டதை உணர்ந்தார்கள். உடனே அவ்விருவரும் அங்கு விரைகிறார்கள். அப்போ அவங்க அந்த இரண்டு நபித்தோழர்களும் பார்க்குறாங்க, எதிரிகள் தங்கள் தோழர்களை வஞ்சித்ததை பார்த்து பொங்கி எழுகிறார்கள். தாங்கள் இருவர் மட்டுமே இருக்கிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் வீரத்தோடு என்ன செய்கிறார்கள், எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள். நீண்ட நேரம் சண்டைக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், எதிரிகளால் கொல்லப்படுகிறார்கள். அதில் முந்திர் கொல்லப்பட்டார், அம்ரு இப்னு உமையா என்ன செய்யப்பட்டார், அவர் வந்து கைதியாக பிடிபடுகிறார். அப்போ எனவே அந்த அமர் வந்து முதற் குடும்பத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்ததும் அவரது அந்த முன்னந்தலையை சிறைத்து விட்டு எதிரிகளின் தலைவனான ஆமீர் தனது தாய் செய்திருந்த நேர்ச்சைக்காக அவரை உரிமையிட்டு விட்டான் என்று அதில் வருகிறது. அம்ரு இப்னு உமையா அம்ரி ரதியல்லாஹு முஸ்லீம்களில் மிகச்சிறந்தவர்களான இந்த 70 தோழர்கள் கொல்லப்பட்ட மிக கவலையூட்டும் செய்தியை நபிசா அவர்களுக்கு கூறுவதற்காக மதீனா நோக்கி விரைந்தார். இந்நிகழ்ச்சி உஹது போரில் ஏற்பட்ட வேதனையை விட முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரும் வேதனை அளித்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகப்பெரும் வேதனை அளித்த ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏன்னா உஹதில் வந்து போரில் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க, இது வந்து வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக இம்மோடு அனுப்புங்கள் என்று சொல்லி இவ்வாறு துரோகம் இழைத்து வஞ்சிக்கப்பட்டு நபித்தோழர்கள் 70 நபித்தோழர்கள் அவர்கள் அனைவரும், அதாவது குர்ஆனை நன்று கற்று தேர்ச்சி பெற்றவர்கள். அப்போ எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிகழ்வில் அம்ரு இப்னு உமையா ரலியல்லாஹு அவர்கள் அந்த மதீனா திரும்பக்கூடிய வழியில் கனாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு இடத்துல ஒரு மரத்தின் கீழே அவங்க தங்குறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிலாப் கோத்திரத்தை சேர்ந்த இருவரும் அதே இடத்துல வந்து தங்குறாங்க. அப்போ அமர் வந்து அவ்விருவரையும் எதிரிகளை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து அவ்விருவரும் நன்கு கண்ணயர்ந்து விட்ட பிறகு என்ன செய்கிறார், தனது தோழர்களுக்காக பழிவாங்கும் நோக்கத்தில் அவ்விருவரையும் கொன்று விடுகிறார்கள். ஆனால் கொன்று முடித்த பிறகுதான் அந்த இருவரும் ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஒப்பந்த கடிதம் எடுத்திருக்கிறாங்க, அந்த கடிதம் அவரிடம் இருப்பதை பார்க்கிறார். அதுக்கு முன்னால் அவருக்கு அது தெரியாது. இப்போ மதீனா வந்து அடைந்ததும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இந்த செயலை சொல்கிறார், இப்படி ஒன்று நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அதுக்கு நபி சாமி சொல்கிறாங்க, நீ கொலை செய்த இருவருக்காக நான் நிச்சயம் என்ன செய்ய, தியத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கொலை குற்றத்துக்குரிய பரிகார தொகை கொடுக்க வேண்டியது கடமையாகிவிட்டது என கூறி முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செய்த யூதர்களிடத்தில் இதற்குரிய தியத்தை வசூல் செய்து ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்ற செய்தி புகாரியில் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த ரஜி அந்த பிகர் மவுனா இதிலெல்லாம் அதில் 10 நபித்தோழர்கள், இதில் 70 நபித்தோழர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக கவலை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தன. நபி அவர்கள் மிகப்பெரும் கவலையோடு இந்த நாட்களை கழித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தங்கள் தோழர்களை பிகர் மவுனாவில் கொன்றவர்களை ரசூலுல்லாஹ் வந்து அவர்களுக்கு எதிராக 30 நாட்கள் தொழுகையில் அவர்களுக்கு எதிராக துவா செய்தார்கள்.
ஃபஜ்ர் தொழுகையில் ரிஇல், தக்வான், ஹியான், உசையா ஆகிய கோத்திரத்தினருக்கு எதிராக நபி அவர்கள் அந்த குனூத்து நாசிலா என்ற அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். மோசடி செய்த ஒவ்வொரு அந்த வகுப்பாரின் அந்த கூட்டத்தின் பெயரை கூறி வரும்போது உசையா வம்சத்தினர் அல்லாவுக்கும் அவரது தூதருக்கும் மாறு செய்தனர் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கினான். அந்த வசனம் பிற்காலத்தில் பிறகு அந்த குர்ஆனில் அந்த வசனம் எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் அந்த வசனத்தை எடுத்து விட்டான். அந்த வசனம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் நாங்கள் எங்களது இறைவனை சந்தித்தோம், அவன் எங்களை பொருந்தி கொண்டான், நாங்களும் அவனை பொருந்தி கொண்டோம் என்ற செய்தியை எங்களது கூட்டத்தினருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்பதே அந்த வசனம். அதாவது கொல்லப்பட்ட அந்த 70 நபித்தோழர்கள் அவங்களோட செய்தி தான் அது. அப்போ இந்த வசனம் குர்ஆனில் இருந்துச்சு என்பதே அவ்வசனம். அதற்கு பிறகு ரசூலுல்லாங்க அந்த பிரார்த்தனையும் நிறுத்தி கொண்டார்கள் ஒரு மாத காலத்துக்கு பிறகு என்று நாம் பார்க்கின்றோம். நேர்மையான சகோதரர்களே, அடுத்து நாம் பார்ப்போம் பனு நதீர். பனு நதீரண்டா யாரு? பனு நதீரண்டா மதீனாவில் இருந்த அந்த யூத கோத்திரங்களில் ஒன்று. ஹிஜ்ரி 4 ரபியுல் அவ்வல், அதாவது இந்த இஸ்லாம் முஸ்லீம்களுடைய இந்த வளர்ச்சி, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பார்த்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்குள் பொறாமையும் தங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முஸ்லீம்களை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த துணிவு ஆற்றல் இல்லாத காரணத்தால் என்ன செய்வது, சூழ்ச்சி செய்வது, சதித்திட்டங்களை தீட்டுவது, இதில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் யூதர்கள். அவர்கள் தங்களுடைய அந்த பகைமை குரோதத்தை அவங்க அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். போர் என்ன செய்ய, போரை வந்து நேரடியாக எதிர்கொள்ள முடியாத காரணத்தால் பல வகையில் தந்திரங்களை கையாண்டு முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள். முஸ்லீம்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், பொருட்படுத்தவில்லை, அதை சிறிது மதிக்காமல் நடந்தார்கள். அந்த கைனுக்கா, நாங்கள் பார்த்தோம் பனு கைனுக்கா குடும்பத்தை சேர்ந்த யூதர்களுக்கு நேர்ந்த கதியையும், அதே போன்று காபி பனு அஷ்ரஃபுக்கு நேர்ந்த அந்த கதியையும் அவர்கள் பார்த்த பிறகு கூட அவர்களுடைய அந்த அட்டூழியங்கள், அவருடைய அந்த விஷமத்தனங்களை அவர்கள் என்ன செய்யல, அப்போ நிறுத்தி கொண்டாங்க, திரும்ப மறுபடியும் சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அடுத்து இவர்களுக்கு உஹது போருக்கு பிறகு என்ன செய்தது, ஒரு துணிவு பிறந்தது இல்லையா. ஏன்னா உஹதில் வந்து நபி முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பின் காரணத்தால். எனவே இவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த உஹதுக்கு பிறகு வெளிப்படையாகவே முஸ்லீம்களுக்கு எதிராக மோசடியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள், பகைமை காட்ட துவங்குகிறார்கள். அதே போன்று மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளோடு இந்த மதீனாவில் உள்ள யூதர்கள், அதே போன்று மதீனாவில் உள்ள நயவஞ்சர்களோடு தங்களுடைய தொடர்பை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் இவருடைய விஷயத்தில் பொறுமையைத்தான் கடைபிடித்து வருகிறார்கள். அதே போன்று இந்த இரண்டு நிகழ்வுகள் நாங்கள் பார்த்தோமா இல்லை, ரஜிய பேர் மவுனா, இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு புது துணி இவர்களுக்கு பிறந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொள்வதற்கு ஒரு திட்டம் வகுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொள்வதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர்களை அழைத்து கொண்டு இவர்களிடம் வருகிறார்கள். எதற்கு வராங்கன்னு பாருங்க, அம்ரி இப்னு உமையா வம்ரி என்ற தனது தோழரால் தவறுதலாக கொல்லப்பட்ட அந்த கிலாப் குலத்தவரின் குடும்பத்தவர்களுக்காக என்ன செய்யணும், தியத்து கொடுக்க வேண்டும். அதற்காக தங்களால் ஆன உதவிகளை செய்யும்படி நபி அவர்கள் யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் அந்த ஒப்பந்தம் அப்படி தான் செய்யப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் இதற்கு முன் என்ன செய்யப்பட்ட அந்த செய்யப்பட்ட உடன்படிக்கையின்படி நஷ்டஈடு கொடுக்கும் விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு யூதர்கள் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தில் உள்ள விஷயம். அவ்வாறு தான் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் அந்த சூழ்ச்சிக்கு பெயர் போன யூதர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், நபி அவர்கள் அங்கு வந்தவுடன் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாங்க, இங்கு அமருங்கள், நீங்கள் வந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க என்று எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுடைய சுவரில் சாய்ந்து அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து யார் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்திருக்கிறார்கள். அப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அதற்குள் யூதர்கள் தனிமையிலே ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி என்ன அந்த அவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அல்லாஹ் அவர்கள் மீது விதித்த அந்த லேன சாபம் அது. அப்போ அவர்களுக்கு அந்த சைத்தான் அவருடைய சூழ்ச்சியை அலங்கரித்து காட்டுகிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபி அவர்களை கொள்வதற்கான ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். அவங்களுக்கு திருகை கல்விதல்,
அந்த ஒரு பெரிய திருகக்கல்லை எடுத்து வீட்டுக்கு வீட்டுடைய அந்த கூரைக்கு மேல் ஏறி என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை மீது போட்டு விட வேண்டும், போட்டு நாம் கொன்று விட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை இவர்கள் செய்கிறார்கள். அப்போ இதை அந்த அனைத்து சதிகார யூதர்களும் ஆமோதிக்கிறார்கள். இதை வந்து யார் செய்வதென்றால், அந்த யூதர்களில் அம்ரிபுன் ஜஹஸ் என்ற அந்த மோசமானவன் இதற்கு தயாராகின்றான். அதில் வந்து யூதர்களில் இருந்த சலாமிபுனு மிஸ்கம் என்பவர் சொல்கிறார், இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று தடுக்கின்றார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் உங்களுடைய திட்டம் நிச்சயமாக அவருக்கு அறிவிக்கப்பட்டு விடும், அவருக்கு அறிவிக்கப்படும், அது நமக்கும் அவருக்கும் இடையில் உள்ள அந்த உடன்படிக்கையை என்ன செய்திடும், முறிப்பதாகிவிடும் என்று எச்சரிக்கிறார். எனினும் அவர்கள் அதை சற்றும் என்ன செய்யவில்லை, பொருட்படுத்தவில்லை. இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சதி திட்டத்தை அல்லாஹ் தனது தூதருக்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை வஹியின் மூலம் அறிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை சொல்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து எழுகின்றார்கள். நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுந்து மதீனா வந்து அடைகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல, எதற்காக நீங்கள் அவ்வளோ அவசரமாக எழுந்து வந்தீர்கள் என்று கேட்கின்ற போது சொன்னார்கள், யூதர்கள் இவ்வாறான ஒரு சதியை, ஒரு சதி திட்டத்தை தீட்டினார்கள் என்பதை அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு சஹாபாக்கள்ல முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழரை பற்றி நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம் அப்படிதானே, முஹம்மது இப்னு மஸ்லமா ரழியல்லாஹு அன்ஹு நதீர் அந்த இனத்தவரிடம், அந்த யூதர்களிடம் அனுப்பி மதீனாவிலிருந்து வெளியேறி விடுங்கள். உடனே அவர்களுக்கு சொல்லப்படுது, மதீனாவிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், எங்களுடன் நீங்கள் மதீனாவிலே தங்கக்கூடாது, இனிமேல் நீங்கள் மதீனாவில் வசிக்கக்கூடாது, 10 நாட்கள் மட்டும் உங்களுக்கு அவகாசம் அளிக்கின்றேன், அதற்கு மேலும் யாராவது மதீனாவில் தங்கியிருந்தால் அவர்களை நான் கொன்றுவிடுவேன் என்று ரசூலுல்லாஹ் செய்தியை கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கட்டளை யூதர்கள் ஏற்றே ஆக வேண்டி என்ற கட்டாயத்தில் யூதர்கள் இருக்கிறார்கள். மதீனாவை விட்டு செல்ல தேவையான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அப்துல்லா இப்னு உபை நயவஞ்சகர் முனாஃபிக்களுடைய தலைவன் என்ன செய்கிறான்டா, அவன் யூதர்களிடம் ஒரு தூது அனுப்பி, நீங்கள் உங்கள் இல்லங்கள் என்ன செய்யுங்க, இருந்து கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது இல்லங்களிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம், என்னுடன் 2000 வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள், முஹம்மது உங்கள் மீது போர் தொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரர்கள் உங்களுடன் சேர்ந்து கொண்டு உங்கள் உயிரை காக்க தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள், மேலும் பனு குரைலா மற்றும் ஹத்ஃபான் என்ற கோத்திரங்களில் உள்ள உங்களது நண்பர்களும் உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள் என்று கூறினான். அப்ப எனவே மதீனாவை விட்டு செல்வதற்கு தயாரான இந்த பனு நதீர் யூதர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்ப இந்த செய்தி அப்துல்லா இப்னு உபைடம் வந்தபோது அவர்களுடைய முடிவை மாற்றுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், 59:11 அல்லாஹு தஆலா சொல்லும் போது, நபியே நயவஞ்சகம் செய்வோரை நீர் காணவில்லையா, அவர்கள் வேதத்தை உடையோரில் உள்ள நிராகரித்து கொண்டிருப்போன தம் சகோதரர் நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் நிச்சயமாக வெளியேறுவோம், அன்றியும் உங்களுக்கு எதிராக நாங்கள் எவருக்கும் எப்பொழுதும் நாம் வழிபட மாட்டோம், மேலும் உங்களுக்கு எதிராக போர் செய்யப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மதீனாவை விட்டு வெளியேறி விடலாம் என்று முடிவு செய்த அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு துணிவு பிறக்கிறது. துணிவு கிடைக்குதா இல்லையா, துணிவு கிடைக்கிறது. இப்போ நாம் எதிர்த்து போரிடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நயவஞ்சகர்களுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை கூறியதை கேட்டு என்ன செய்கிறார்கள், அதற்கு ஏமாந்து அந்த யூதர்களில் வந்து யூதர்களுடைய தலைவன் ஹைபுனு அஹ்தப் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஆள் அனுப்பி, நாங்கள் எங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற மாட்டோம், நீங்கள் எதை என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அப்போ எனவே இந்த நிலையை பொறுத்தவரை உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒரு சிரமமான ஒரு சூழல் தான், ஏன்னா பல நெருக்கடிகளை தான் சந்தித்து கொண்டு வராங்க. எனவே இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் எதிரிகளோடு மோதுவது சண்டை செய்வதுன்றது என்னது ஒரு ஆபத்தான நிலை தான். அப்போ எனவே மற்ற அரபுக்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாக்குகிறார்கள், எனவே அழைப்பு பணிக்காக அனுப்பப்படுகின்ற குழுக்கள் சதி செய்து கொல்லப்படுகிறார்கள்,
இதெல்லாம் முஸ்லீம்கள் உணர்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஒரு நெருக்கடியான நிலை தான் அங்கே இருக்கிறது. எனவே பனு நதிர் அந்த யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஓரளவு என்ன செய்கிறார்கள், வலிமையோடு தான் இருக்கிறார்கள், வலிமையோடு தான் இருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு போரிடுவது பல நெருக்கடிகளை கொண்டு வரும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தளர்ந்து விடவில்லை, முஸ்லீம்கள் தளர்ந்து விடவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அந்த ஹைபுன் அஹ்தப் கூறிய பதில் கிடைத்தவுடன் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள். தோழர்களும் தக்பீர் சொன்னார்கள். பின்பு நதீர் இனத்திடம் சண்டைக்காக போருக்காக ஆயத்தமாகின்றார்கள். இப்போ மதீனாவில் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு சொல்லாங்க பொறுப்புக்கு பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுடைய கையில் படையுடைய கொடி வழங்கப்படுகிறது. நபி அவர்கள் படையோடு புறப்படுகிறார்கள். யூதர்களை என்ன செய்கிறார்கள், முற்றுகை இடுகிறார்கள். யூதர்களை முற்றுகை இடுகிறார்கள். அப்போ அந்த நதீர் இனத்தவர்கள் தங்களுடைய என்ன செய்கிறார், கோட்டைகளுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். முஸ்லீம்களை நோக்கி அம்புகளையும் கற்களையும் வீசி எரிந்து தாக்குகிறார்கள். இதற்கு அவங்களுக்கு எது உதவியாக இருக்குது, அவங்களோட தோட்டங்களும் அந்த பேரித்த மரங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தன. எனவே அவர்களின் அந்த தோட்டங்களையும் பேரித்த மரங்களையும் வெட்டி அவற்றை எரித்து விடும்படி ரசூலுல்லாஹ் ஏவுறாங்க இந்த இடத்துல தான் இல்லைங்களா. ஏன்னா அவர்கள் அது அவர்களுக்கு அவருடைய அந்த போருக்கு சாதகமாக இருந்த காரணத்தால் ரசூலுல்லாஹ் அவற்றையெல்லாம் வெட்டி எரித்து விடுமாறு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவைகள் அவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு ஏற்ப நிறைவேற்றப்படுகின்றன. அந்த பேரித்த தோட்டத்துடைய பேர் புவைரா. புவைரா என்பது அதனுடைய பேர். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது 59வது அத்தியாயம் 5வது வசனம் நீங்கள் சூரத்துல் ஹஷர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஹஷரில் இந்த பனு நதீரோடு உள்ள இந்த போரை பற்றிய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதோ அல்லது அவற்றின் வேர்கள் மீது அவை நிற்கும்படியாக விட்டுவிட்டதோ அல்லாஹுவின் அனுமதியாலும் அந்த ஃபாசிகூன்கள் பாவிகளை அவன் இழிவுபடுத்துவதற்காகவே தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து என்ன, அடுத்த இன்னொரு கூட்டம் யாரு, யூதர்களில் பனு குறைதா. இவர்கள் இவர்களுக்கு உதவுவதற்கு முன் வரவில்லை. அவ்வாறு இவர்களுடைய நண்பர்கள் கத்துஃபான் கிளையை சார்ந்தவர்களும் முன் உதவுவதற்கு முன் வரவில்லை. அதே போன்று உதவுவதாக யார் சொல்லியிருந்தான், அப்துல்லாஹி இப்னு உபை 2000 வீரர்கள் இருப்பதாக சொல்லியிருந்தான், அவனும் விலகிக் கொள்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா இதைத்தான் குர்ஆனில் உதாரணமாக சொல்கிறான். இன்னும் இவர்களுடைய நிலை யாருடைய நிலைனா அல்லாஹ் சொல்றான் கமசலி ஷைத்தான், ஷைத்தானுடைய உதாரணம். அவன் மனிதனை நோக்கி என்ன சொல்றான், உக்ஃபுர்னு சொல்கிறான், மனிதனை நோக்கி நீ இறைவனை நிராகரித்து விடு என்று கூறுகிறான். அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் அவன் என்ன சொல்றான், ஒகால இன்னி பரி உமிக், நான் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொண்டேன், விலகி கொண்டேன் என்று என்ன செய்கிறான், அவன் கூறுகிறான் நான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹுவை அஞ்சுகிறேன். இந்த உதாரணம் இங்கே சொல்லப்படுது. உதாரணத்துக்கு மாக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க பா. இந்த உதாரணத்துக்கும் இந்த உதாரணம் இங்கே ஏன் சொல்லப்பட்டுச்சு, அப்துல்லா இப்னு உபை என்ன சொன்னா, அவங்க போகிறத தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், அவங்கள பாதுகாப்போம், நீங்கள் போரிடுங்க. போருக்கு வந்தோடனே என்ன நடக்குது, அவன் நான் விலகி கொள்கிறான். அப்போ எனவே இந்த முற்றுகை வந்து 6 அல்லது 15 இரவுகள் நீடித்தது. அல்லாஹ் யூதர்களுடைய உள்ளத்தில் பயத்தையும் நடுக்கத்தையும் போட்டான். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு நாங்கள் பணிந்து விடுகிறோம், நாங்கள் மதீனாவை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்று நபியாவிடம் தூது அனுப்பினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளை குட்டிகளையும் அழைத்து கொண்டு இங்கிருந்து சென்று விடுங்கள், ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுள்ள சாமான்களை நீங்கள் உங்களோடு எடுத்துச் செல்லலாம், ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போ இந்த நிபந்தனைக்கு அவர்கள் அடிபணிந்தார்கள். தங்களுக்கு பிறகு தங்கள் வீடுகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அவற்றை அளித்தார்கள். இதை குர்ஆனில் சொல்கிறான், வீண்டு அதை வீட்டு கதவுகள் ஜன்னல்கள் அவற்றையெல்லாம் பெயர்த்து தங்களோடு எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களில் சிலரோ ஆணிகளையும் முகட்டிலிருந்த பலகைகளையும் அந்த முளை கம்புகளை கூட என்ன செய்கிறார்கள், தங்களோடு எடுத்துக்கொள்கிறார்கள். பின்பு பெண்கள் சிறுவர்கள் அனைவரும் அழைத்து கொண்டு 600 ஒட்டகங்களில் இவர்கள் புறப்பட்டார்கள். அதாவது ஹைபுனு அஹ்தப், சல்லாம் இபுனு அபு ஹுகைக் போன்ற தலைவர்களும் மற்றும் பெரும்பாலான யூதர்களும் ஹைபருக்கு சென்று விடுகிறார்கள், அங்கு போய் தங்குகிறார்கள். மற்றவர்கள் ஷாமுக்கு செல்கிறார்கள்.
அவர்களில் இருவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவங்க மட்டும் என்ன செய்யறாங்க, சொத்து செல்வங்களோடு மதீனாவிலே தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். இப்போ இதுதான் பனு நதீருடைய செய்தி. யாருடைய செய்தி? பனு நதீர். அப்ப ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்யறாங்கடா, இம்மக்களுடைய ஆயுதங்கள், அவருடைய வீடுகள், நிலங்கள், செல்வங்கள் என அனைத்தையும் கைப்பற்றினார்கள். மொத்தம் 50 கவச ஆடைகள், 50 தலை கவசங்கள், 340 வாட்கள் இதில் கிடைத்தன. அவை இந்த யூதர்களுடைய செல்வங்கள், சொத்துக்கள், வீடுகள், நிலங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அருளினான். அவங்களுக்கு மட்டும்தான் இது முழுமையாக. அவங்க விருப்பத்துக்கேற்ப அதை என்ன செய்யலாம், நபி அவர்கள் அதில் அதை ரசூலுல்லாஹி விரும்பி அமைப்பில் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி அல்லாஹ் கொடுத்தான். அதை 5 பங்காக ஆக்க வேண்டும் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லை. ஏன்னா இது வந்து போர் இல்லை தானே, யுத்தம் நடக்கலை. ஏனெனில் சண்டை இன்றி கிடைத்த பொருள். எப்படி கிடைச்சது? யுத்தம் இன்றி கிடைத்த பொருள். அப்ப இப்பொருட்களை ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, முந்தைய முஹாஜிர்களுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவில் குடியேறியவர்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி பங்கு வைக்கிறாங்க. ஆனால் அன்சாரிகளில் ஏழைகளாக இருந்த அபு துஜானா, சஹலி பின் ஹுனைஃப் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு ரசூலுல்லாஹி அதிலிருந்து பங்கு கொடுத்தார்கள். அதிலிருந்து தான் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, தமது குடும்பத்தினருக்கு ஓராண்டுக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள். மீதம் இருந்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு பயன்படுத்தினார்கள். இந்த போர் குறித்து நீங்க முழுமையான விவரத்தை எங்க பார்க்கலாம், சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை கூறுகிறான். இந்த அத்தியாயத்தில் யூதர்கள் எவ்வாறு விரட்டி அடிக்கப்பட்டார்கள், நயவஞ்சகர்களுடைய அந்த கொள்கை பழக்கம் எவ்வாறானது, போர் இன்றி கிடைக்கும் செல்வத்தின் சட்டம் என்ற என்ன போன்ற விவரங்கள் எல்லாம் அதிலே கூறப்பட்டன. மேலும் முஹாஜிர்கள் அன்சாரிகள் குறித்து இந்த அத்தியாயத்தில் புகழ்ந்து அல்லாஹ் கூறியிருக்கிறான். போருடைய நலன்களை கருத்தில் கொண்டு எதிரிகளுக்கு சொந்தமான மரங்களை வெட்டுவதும் கொளுத்துவதும் சரியானது, இது விஷமத்தனமாக ஆகாது என்ற அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் அதையும் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அத்துடன் முஸ்லீம்கள் எப்போதும் இறையச்சத்தை கடைபிடித்து மறுமைக்கான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இதை கட்டளையிட்டு இறுதியாக அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை கூறி உயர்மிக்க தனது பெயர்களை விவரித்து அத்தியாயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இதுதான் சூரத்துல் ஹஷர். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த நதீரின யூதர்களை குறித்து அந்த அத்தியாயத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த அத்தியாயத்தை நதீர் என்றும் கூறலாம். இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேர் என்ன, சூரத்து நதீர். இதை யார் சொல்கிறாங்கன்னா, அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹுன்னு அவங்க சொல்கிறான். இது புகாரியில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே இபுனு இஸ்ஹாக் ரஹிமுல்லா மற்றும் பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர் இப்போர் குறித்து கூறியதை தான் நாங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இதில் சொன்னோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அபு தாவூத், அப்துல் ரசாக், முசனஃப் அப்துல் ரசாக் போன்ற மற்றும் பல அறிஞர்கள் இச்சம்பவத்துக்கு வேறு பல காரணங்களை கூறுகிறார்கள். அதாவது பத்ரு போருக்கு பின் குறைஷிகள் நதீர் என யூதர்களுக்கு கடிதம் எழுதினர். அதில் நீங்கள் மதீனாவில் நல்ல பாதுகாப்புடன் வாழுகிறீர்கள், உங்களிடம் கோட்டைகளும் அரண்களும் உள்ளன, எனவே அங்கிருக்கும் எங்களுடைய ஊர்வாசிகளிடம் நீங்கள் போர் செய்யுங்கள், அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு பல வகையில் தொல்லைகள் தருவோம், உங்களின் பெண்களை எங்களை விட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இவ்வாறு அக்கடிதத்தில் குறைஷிகள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த கடிதத்தை பார்த்தவுடன் நதீர் கிளையினர் நபிசா அவர்களுடன் செய்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்ய முடிவெடுத்தார்கள். அவர்கள் நபியாவிடம் தூது அனுப்பி, நீங்கள் உங்களுடைய 30 தோழர்களுடன் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் எங்களுடைய 30 அறிஞர்களை அழைத்து கொண்டு வருகிறோம், குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நாம் சந்திப்போம், நீங்கள் கூறுவதை எங்களது பாதிரிகள் கேட்பார்கள், அவர்கள் நீங்கள் கூறுவதை உண்மை என்று ஆமோதித்து உங்களை நம்பிக்கை கொண்டால் நாங்கள் அனைவரும் உங்களை ஈமான் கொள்வோம் என்று கூறினார்கள். புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 30 தோழர்கள் அழைத்து கொண்டு புறப்படுகிறார்கள். யூதர்களும் தங்கள 30 பாதிரிகளை அழைத்து வருகிறார்கள். இரு குழுக்களும் ஒரு திறந்தவெளி மைதானத்துக்கு வந்தவுடன் யூதர்கள் தங்களுக்குள், இப்போது எப்படி இவரை முகம்மதை நாம் கொல்ல முடியும், இவரை சுற்றி 30 தோழர்கள் இருக்கிறார்கள், அந்த தோழர்கள் இவருக்காக தங்களது உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள், எனவே நாம் இப்போது நமது திட்டத்தை நிறைவேற்றுவது சரியானதல்ல என்று முடிவு செய்து ஒரு வழியாக வேறொரு முடிவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாம் இப்போது 60 நபர்களாக இருக்கும்போது நீங்கள் கூறுவதை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அங்கே 30, இங்கே 30. இப்போ நாங்கள் கூறுவதை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, எனவே 3 தோழர்களை மட்டும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள், நாங்களும் 3 அறிஞர்களை மட்டும் அழைத்து வருகிறோம், இந்த அறிஞர்கள் நீங்கள் கூறுவற்றை கேட்பார்கள், நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் நாங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள, இந்த அறிஞர்கள் உங்களை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி இதற்கு இணங்கி 3 பேரை அழைத்து கொண்டு சந்திக்க புறப்பட்டார்கள்.
யூதர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களோடு அந்த வீச்சறிவாளை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை திடீரென பாய்ந்து கொண்டு விட வேண்டும் என்ற முடிவிலே வந்தார்கள். ஆனால் நதீர் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண் முஸ்லிமான தன் உறவினர் ஒருவருக்கு சதித்திட்டத்தை பற்றி அறிவிக்கிறார். அவர் நபி அவர்கள் அங்கு செல்வதற்கு முன் அவர்களை சந்தித்து செய்தியை கூறிவிடுகிறார். இதை கேட்டவுடன் நபி அவர்கள் போகாமல் பாதி வழியிலே திரும்பி விடுகிறார்கள். அதற்கடுத்தான் ரசூலுல்லாங்க அவர்களோடு படையோடு யூதர்களை முற்றுகையிட்டார்கள் என்ற இன்னொரு நிகழ்வு இங்கு சொல்லப்படுது. அப்போது அவர்களிடம், நீங்கள் எனக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்காதவரை உங்களுக்கு என்னிடம் எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் நதீர் யூதர்கள் அதற்கு ஒத்து வரவில்லை. ஆகவே நபி அவர்கள் முஸ்லீம்களும் அன்றைய தினம் அவர்களோடு போர் புரிந்தார்கள். பின்பு இரண்டாம் நாள் அவர்களுடன் போர் செய்யாமல் அவர்களை அவர்கள் நிலைமைகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு அருகில் உள்ள குறைதா யூதர்களிடம் நபி அவர்கள் படையுடன் சென்று, அவருடன் நீங்கள் எனக்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொடுத்தால் நான் உங்களுடன் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். குறைலா யூதர்களும் அதற்கு இணங்கி நபி அவரிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். பின்பு நபி சொல்லம் மீண்டும் நதீர் இனத்திடம் சென்று அவருடன் சண்டையிட்டார்கள். அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் இறுதியாக நபியவிடம் சரணடைகிறார்கள். அதன் பிறகு மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும், ஆயுதங்களை தவிர மற்ற பொருட்களை ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு எடுத்துச் செல்லலாம் என்ற நிபந்தனைகளோடு அதற்கு கட்டுப்பட்டு செய்கிறார்கள், அவர்கள் வெளியேறினார்கள் என்ற ஒரு செய்தி இதில் சொல்லப்படுகிறது. இதில் இது ஒரு மற்றொரு காரணியாக இதிலே பார்க்கப்படுகிறது. சரி, நாங்கள் இந்த இடத்தோடு இன்றைய பாடத்தை மிஷாலா நிறைவு செய்வோம். இன்ஷாலா மற்றொரு தொடரில் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.